வணக்கம். இப்போ நாம க்ரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20, டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:45 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸாக வந்து பைக்கால் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்றனால கேண்டலினுடைய கலரே வந்து ஓப்பன் ஆகும்போது மாறுது. இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து ட்ரேடிங் போகும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னோன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6118 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 6118 நம்ம க்ரூட் ஆயிலில் வந்து இன்றைக்கி செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 6102.71 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 6102 வருதா, ஒரு 16 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 16 பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும், செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒவ்வொரு நாளும் க்ரூட் ஆயிலில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன மாதிரி கால்ஸ் வருது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டிஸும் வந்து ஈக்விட்டி சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஒரு 5:45 அப்புறமா வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு செல் அட் 6118 வந்திருக்கு, ஒரு நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு டார்கெட் ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5:45 நம்ம கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்பர் சைடில் ஏறிச்சு. பட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் போனாலும் ஒரு 6:00 6:10 அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி டவுன் சைடில் இறங்க ஆரம்பிக்கல 6118 வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 6098 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் வந்ததில் நமக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் அகெயின் வந்து டவுன் சைடில் இறங்குச்சு. அப்போ வந்து ஒரு 6:30 இருக்கும். ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால்னே சொல்லலாம். செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 6065 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ இப்படி தான் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு 5:30 அப்புறம் கிடச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆச்சு. அந்த ரிவர்சல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:50 அப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு. 6126 அப்படின்ற ரேஞ்சில் பைக்காலும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆச்சு. அப்போ வந்து பைக்கால் கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 6141.31, நமக்கு 6142 பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து போய் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு 16 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன், அதுக்கடுத்து 8:00 அந்த இன்வென்ட்ரி டைம், அதில் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேப் அப்பு. ஸோ அப்படியே மார்க்கெட் வந்து இப்போ ஈவினிங் நைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 5:30 அப்புறம் கிடச்ச கால் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி எப்போயுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு 5:00 அப்புறம் தான். இன்றைக்கி 5:00 அப்புறம்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 5:10 அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்துச்சு. 6129 வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா 6138 வரைக்கும் ரைஸ் ஆச்சு. அதாவது ஒரு 9 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு. கிடச்சதுக்கப்புறம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகையில் தான் நமக்கு 5:45 வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் கிடச்ச இந்த செல் காலும் சரி பைக்காலும் சரி நல்லாவே டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஈவினிங் டைமில் பைசெல் கால்ஸ் மாற்றி மாற்றி கிடச்சது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங்கை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதை தான் வந்து நம்ம ஃபார்முலாவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும், இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டிலுடைய கலர் வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம். பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர், செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போதே ஓகே கேண்டில் கலர் வச்சே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதில் வர டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஓன் ட்ரேட்ஸ் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.